அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுகநாயகன் வேள்பாரி. வீரயுகநாயகன் வேள்பாரி அத்தியாயம் 34. முருகனும் வள்ளியும் எங்கெல்லாம் போகிறாங்க? அவங்க மூலமாக இந்த கார்த்திகை விண்மீனுக்கு வந்து அந்த பெயர் எப்படி வந்தது, கார்த்தி அப்படிங்கிறது, இந்த கதை எல்லாத்தையும் நம்ம கூடயே சேர்ந்து வேற யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? கபிலர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட இருந்து? நம்ம பாரிக்கிட்ட இருந்து. இருட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இப்போ இந்த கார்த்திகையோட கதையை சொல்லி முடிச்சிட்டான் பாரி. கதையை கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு கபிலர். அவருக்கு தான் ஏற்கனவே திசைவேளர் வந்து நண்பர், கால கணிதம், வானியல் அறிவு, இது பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. பேரரசுகளுக்கு இருக்கிற அளவுக்கு வானியல் அறிவு மற்றவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரலை அப்படிங்கிறது கபிலரோட எண்ணம். இப்போ இந்த ஒரே ஒரு கதை தான், அந்த எண்ணமெல்லாம் இப்போ தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வர்ற அந்த ஒளி வாழ் இருக்குல்ல, அது எப்போ வருது அப்படிங்கிறத அப்படி துல்லியமாக கணிச்சு வச்சுருக்கிறப்பவே மலை மக்களோட வானியல் அறிவு வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இவருக்கு தோணுச்சு. இப்போ முருகன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்துக்கு பேர் வச்சது மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னா பாரி. இன்னும் எவ்வளவோ இருக்கா? எதை பற்றி? முருகனை பற்றியா இல்லை இந்த விண்மீன்களை பற்றியா அப்படின்னு கேட்டார் கபிலர். காலத்தை பற்றி நான் சொன்னேனே, கார்த்திகை விண்மீன் கூட்டம் அந்த 6 விண்மீன்களோட அடிப்படையில் தான் காலத்தையும் 6 கூறுகளாக நம்ம வகுத்துருக்கோம். கார்காலம், கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இளவேநிற்காலம், முதுவேநிற்காலம் அப்படின்னு 6 பெரும்பொழுதுகள் இருக்குது. வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், இப்படி 6 சிறு பொழுதுகள் இதோட அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான் பாரி. இந்த கார்காலம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம்ல, கார்காலம் அப்படின்னா தமிழ் மாதமான ஆவணி புரட்டாசி, இதை வந்து உள்ளடக்கினது தான் கார்காலம். அதே இது கூதிர்காலம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஐப்பசி கார்த்திகை, அதாவது இலைகள் வந்து கூம்பி உதிரும், அதைத்தான் வந்து கூதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். முன்பணி காலம் அப்படின்னா மார்கழி தை, பின்பணி காலம் அப்படின்னா மாசி பங்குனி, இளவேனில் காலம் அதுக்கு அடுத்த சித்திர வைகாசி வந்துடும், முதுவேனில் காலம் அப்படின்னா ஆணி ஆடி. இந்த 6 காலங்களை வந்து எப்படி பகுத்துருக்காங்க, அல்லது ஒரு நாளைக்கு, இப்போ ஒரு நாளைக்கான 24 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம 60 நாழிகைகளாக வருவோம், அதையும் வந்து நம்ம 6 ஆத்தா பகுத்திருப்போம். இப்போ சொன்ன மாதிரி வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு 6 சிறு பொழுதுகள். இந்த கணக்கு எல்லாமே இந்த கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை வச்சு தான் அப்படின்னு ஒரு மிக அழகான விளக்கத்தை வந்து பாரி கபிலருக்கு கொடுக்குறான். இப்போ பாண்டிய பேரரசில் திசைவேளரோட சூழ்கடல் முதுவன் பேசின அந்த உரையாடல் நமக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து ஒரு நாளை எப்படி வந்து யவனர்கள் பிரிக்கிறாங்க, எப்படி நம்ம பிரிக்கிறோம், ஒரு வருடங்களை வந்து எப்படி யவனர்கள் பிரிக்கிறாங்க நம்ம பிரிக்கிறோம், இது பற்றின வேறுபாடு பற்றி அவங்க பேசினாங்கல்ல. நம்ம வந்து 1 ஆண்டை வந்து 12 மாதங்களாக பிரிக்கிறோம், யவனர்களோட கணிப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. 1 நாளையே வந்து அவங்க 24 மணிகளாக பிரிக்கிறாங்க, நம்ம வந்து 60 நாழிகைகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. திசைவேளரோட புரிதல் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி கோள் வந்து நிலவோடையும் மற்ற விண்மீன் கூட்டங்களோடையும் ஒரே அமைப்புக்கு வந்து சேர்றதுக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பகலை 30 நாழிகை, இரவை வந்து 30 நாழிகையாக பகுத்தாங்க. அதோட அடிப்படையில் தான் 1 நாளை வந்து 60 நாழிகையாகவும் காலச்சுழற்சியை வந்து 60 ஆண்டுகளாகவும் வச்சாங்க. இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இங்கே இருக்கிற உரையாடல். இப்போ இது எல்லாமே திசைவேளர் வழியாக வந்து கபிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பாரி மூலமாக அதை ஒரு வேறு ஒரு கோணத்தில் இருந்து ரொம்ப அழகாக தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ இருட்டாக இருக்கிற ஒற்றையடி பாதையில் பின்னால் வர்றவங்க சின்ன ஓசை கூட எழுப்பாமல் வரக்கூடாது அப்படிங்கிறது கபிலருக்கு தெரியும். ஏன்னா மலைப்பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அதுவும் பரம்பு நில மக்கள் அல்லாதவர் கபிலர், அப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியும்,
ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு இவ்வளவு நாளாக தெரிஞ்சது எல்லாமே தெரியாததோட பின்புலத்தில் போய் மறைஞ்சு போயிடுது. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கிற அந்த பின்னணி கதைகள் காலத்தையே புரட்டி போடுது. கபிலர் என்ன பண்ணுவார்? பாரிக்கிட்ட இந்த விளக்கங்கள் எல்லாத்தையுமே கேட்ட கபிலருக்கு மனசுக்குள்ளே நிறைய ஓடுது. மனசு புரண்டு புரண்டு எது உண்மை எது உண்மை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கதை குறுக்கிட்டு, ஓ அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது அவரோட மனசுக்குள்ளே புதுசாக ஒரு வினா. இந்த வேளிர் குல தலைவன் உருவாக்குனதுனால தான் பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வேளை அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோமா? காலை வேளை மாலை வேளை இதெல்லாம் இதனால தானா? பாரிக்கிட்டையும் கேட்டார், ஆனால் பாரிக்கிட்ட பதில் இல்லை. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கேள்வி. கால சுழற்சியை 60 ஆண்டுகளாக வகுத்ததுக்கும் ஒரு நாளை வந்து 60 நாழிகைகளாக பிரித்ததுக்கும் இந்த 6 தான் அடிப்படையா அப்படின்னு கேட்டார். மறுபடியும் பதில் இல்லை பாரிக்கிட்ட. கபிலரோட உள்ளத்துக்குள்ளே உருக்கொண்டுக்கிட்டே இருக்கிற வினாக்கள் வந்து நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் நில்லு அப்படின்னாரு பாரியை. பாரியும் நின்னா. அன்னைக்கு அங்கவே வந்து ஒரு கேள்வி கேட்டான்னு உங்ககிட்ட சொன்னனே, ஞாபகம் இருக்கா? பாரி யோசிக்கிறான். உயிரெழுத்துகள் ஏன் 12 அப்படின்னு கேட்டான்னு சொன்னனே. ஆமாம், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது கூட 6 மடங்குகளாகவே இருக்கே, இதனால தானா? 6 அப்படிங்கிற அச்சு மேலே தான் என்னோட மொழியே நிலகொண்டு இருக்கா? 6 அப்படிங்கிறது ஒரு எண், நதி அதுதான் ஒரு மொழி, அதுதான் காலம், எல்லாமே இந்த 6 வச்சுதானா? கேட்டுக்கிட்டே போகிறார். பாரி அமைதியாகவே நிற்கிறான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய புலமை இருக்கிறது உங்களுக்கு, ஏன் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா. பாரி, கேள்விக்கான விடையை வந்து யார் வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் அந்த வினாக்கள் உருவாகிறது அது உரு திரள்றது அதுதான் முக்கியம். பரம்புக்கு மேலே ஏற ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்தது எதுவுமே விடை இல்லை, ஏகப்பட்ட வினாக்கள் அப்படின்னார். எப்போவுமே பெரிய பெரிய உண்மைகள் எல்லாமே ஒரு சின்ன கேள்வி வழியாக தான் தலையை நுழைச்சி வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கபிலர் வந்து கேள்விகளுக்குள்ள தலையை நுழைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி பாரி சொல்லு, காலத்தை பற்றி நீ வேறு என்னெல்லாம் சொல்ல வந்த அப்படின்னு கேட்டார். முருகன் அளவுக்கு இயற்கையோட ஒவ்வொரு அசைவையும் நுட்பத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு தலைவன் வந்து கிடையாது. முருகனோட எப்போவுமே 2 பறவைகளை இணைச்சி ஒரு கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கேங்களா அப்படின்னு கேட்டான் பாரி. நான் கேள்விப்பட்ட கதை எல்லாமே இங்கே தலைகீழாக மாறி போயிடுது, அதனால் நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நீயே சொல்லு என்னென்ன பறவைகள் அப்படின்னு கேட்குறாரு கபிலர். சேவல் மயில் தான். பாரி சொன்னதுமே இவர் யோசிக்கிறாரு, இந்த பறவைகளுக்கும் இந்த காலத்துக்கும் என்ன உறவு இருக்குது அப்படின்னு. அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பாரி தொடர்ந்து பேசினான். சேவலுக்கு வந்து கதிரவன் சூரியன்னா ரொம்ப பிடிக்கும். செந்நிற ஒளியோட முதல் கீற்று வந்து வானத்தில் அப்படியே மேலே வர ஆரம்பித்ததுமே அது அப்படியே குதூகலிச்சு கொக்கரிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோ ஒரு மகிழ்வு இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி தான் மயிலும், மயிலுக்கு வந்து மழை பிடிக்கும். கார்மேகங்கள் கூட ஆரம்பித்ததுமே அப்படியே குதூகலிக்க ஆரம்பிக்கும், இறகு விரித்து அப்படியே தன்னோட மகிழ்வை கொண்டாடும். நெருப்பும் நீரும் சேர்ந்து தான் அந்த கார்த்திகை அந்த பேர் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம்ல, அதோட இன்னொரு குறியீடு தான் இது ரெண்டும் அப்படின்னா பாரி. சேவலோட கொக்கரிப்பையும் மயிலோட தோகை விரிப்பையும் கார்த்திகையோடு சேர்த்து பாரி சொன்ன கணத்தில் அவரோட உடம்பு அப்படியே சிலிர்த்து அடங்குச்சு. காலத்தோட எதிர் எதிர் முனைகளை வச்சு தான் முருகனை பற்றின எல்லா கதைகளுமே பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு தோணுனப்ப சட்டுன்னு அந்த 60ஆம் கோழியோட நினப்பு வந்துச்சு. முருகனுக்கு பிடிச்சது 60ஆம் கோழி அப்படின்னு தானே பரம மக்கள் எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு கபிலர். இப்போ கேள்வி நிற்க மாட்டேங்குது. தன்னோட இளஞ்சிரிப்பு மாறாமல் பாரி சொன்னான், சேவலும் மயிலும் காலத்தோட குறியீடு அப்படின்னா
60 அங்கோழி காதலோட குறியீடு. முழு நிலா இருக்கிற நாளில் வானத்தை பார்த்து மெல்லிய குரல் கொண்டு ஒலி எழுப்புற அந்த 60 அங்கோழி சேவல் மாதிரி தன்னோட அழகு திறந்து கூவாது. மூடன வாயில் முணுமுணுமுணுன்னு வெளியில் வர்ற ஒரு இசை வண்டோட ரீங்காரம் மாதிரி. வள்ளியும் முருகனும் அந்த நரந்தம்புல் நடுமேட்டில் இருந்த காலமெல்லாம் காற்றுல மிதந்த ஓசை இந்த 60 அங்கோழி ஓசையை தான். அந்த ஓசை காதலர்களோட உயிர் சுருண்டு ஓருடல் கொள்றதுக்கு வந்து வழி செய்யும் அப்படின்னு சொன்னான் பாரி. முருகன், கார்த்திகை, விண்மீன் கூட்டம், அதில் ஒரு 6 விண்மீன். அந்த 6 விண்மீன்களை அடிப்படையாக வச்சு ஒரு வருடத்தை வந்து 6 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒரு நாளை வந்து 6 சிறுபொழுதுகள், பெரும்பொழுதுகள், சிறுபொழுதுகளாக பிரிக்கிறோம். அதோட இந்த சேவல் மயில், சேவல் வந்து கதிரவன் விரும்பி, மயில் வந்து மழை விரும்பி, இந்த மாதிரி கார்த்திகையோட இணைச்சி இணைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 60 அங்கோழியை பற்றின பாரியோட விளக்கம் கண்டிப்பாக நமக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. கார்காலமும் வேணிற்காலமும் இணைஞ்சதோட அடையாளமாக கார்த்திகை இருக்குது. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் இணைஞ்ச காதல் அடையாளம்தான் 60 அங்கோழி. ஒரு வகையில் எரியிற நீரும் குளிரும் நெருப்பும் இதுதான் 60 அங்கோழி அப்படிங்கிற ஒரு குறியீடு. காலத்தையும் காதலையும் வச்சு வள்ளியோட நடத்தின விளையாட்டு வள்ளி முருகன் இவங்களை பற்றின எல்லா கதைகள்லேயும் நடக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு கபிலர். முருகன் ஏற்கனவே இந்த 6 விண்மீன் கூட்டத்தை பற்றி பேசினதெல்லாம் ஞாபகம் வருதா? அந்த 6 விண்மீன் கூட்டத்தோட நிலா இணைஞ்சு இருந்த காலத்தில் தான் கார்மேகங்கள் வந்து வானமெங்கும் நிறைஞ்சு இருந்துச்சு. அதாவது கார்காலம் பெரிய மழை வந்து விடாமல் கொட்டி தீர்ந்துச்சு. அதே மாதிரி இந்த 6 விண்மீன் கூட்டத்தோட கதிரவன் இணைஞ்சிருக்கிற காலத்தில் தான் சுடு வெயில் வந்து தீ மாதிரி இடைவிடாமல் பொழியுது. அப்போ நம்ம காலத்தை பகுத்ததில் வந்து முதுவேனிற் காலம், கார்காலம் இது ரெண்டும் எப்போவுமே அந்த இணைஞ்சு அந்த ஒரு சுழற்சி முடிஞ்சு அந்த கணம் அதை வந்து ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நல்ல வெயில் காலம், நல்ல குளிர்காலம். அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி இங்கே சேவல் மயில் அப்படின்னு சொல்கிறப்ப சேவலுக்கு வந்து சூரியனை பிடிக்கும், மயிலுக்கு வந்து மழை பிடிக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட பெயர் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கபிலர். காலத்தோடையும் காதலோடையும் விளையாடி பார்க்க விருப்பமில்லாத மனிதன் யாராவது இருப்பானா? மனிதனோட அடிப்படையான விருப்பமே இது ரெண்டும் தான். அதனால தான் எல்லாருக்கும் இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கு. அதை விளையாடி விளையாடி தீர்த்த வள்ளி முருகனை பற்றியும் பிடிச்சிருக்கு. வள்ளி முருகனோட கதையை வந்து அசைப்போடுறது எப்படி அப்படின்னா, காலத்தையும் காதலையும் மறுபடியும் நடத்தி பார்க்கறது மாதிரி தான். அந்த நிகழ்வு மனசுக்குள்ளே நடக்கிறப்ப வெளியில் பேச்சுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இப்போ பாரியும் கபிலரும் ரெண்டு வேறு வேறு உலகத்துக்குள்ளே அப்படியே நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. இருளோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்குது. மழை நின்ன இரவு கிழக்கு விடுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு புது ஒளிக்காக பறவைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழித்து கபிலர் கேட்டார், முருகன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேறு என்னென்ன அப்படின்னு கேட்டார். நிறைய இருக்குது, ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயங்களும் சில இருக்குல்ல அப்படின்னு நான் பாரி. கபிலருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா கபிலரும் பாரியும் எவ்வளவு நெருங்கின நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கபிலர்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்களும் பாரிக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்னது, என்கிட்ட சொல்ல முடியாதா? தம்மோட குலம் அல்லாதவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாதது அப்படின்னு குலங்களில் நிறையா இருக்குது, அதை நான் மீற முடியாதுல்ல அப்படின்னு நான் பாரி. இப்போ வந்து ரொம்ப நேரம் கழித்து கதை உருவாக்கின அந்த உலகத்திலிருந்து தன்னோட நிலைக்கு வந்தார் கபிலர். ஒருத்தவங்களோட நம்ம எவ்வளவு ஒன்றி போனாலுமே விலக வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந் உணர்ச்சி அவருக்கு இருக்குது. பொதுவாக இந்த உணர்வு, எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் இருக்குது அப்படின்னு உணர்கிற அந்த இடம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் பாரி பேசுனா, உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னாலுமே
இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் திகச்சு போய் நின்னது இதனால தான் அப்படின்னு சொன்னான் பாரி. கபிலருக்கே ஞாபகம் இல்லை, ஏன்னா கபிலர் ஏகப்பட்ட கேள்வி கேட்டார்ல பாரி கிட்ட பரம்பில் வந்ததுலேருந்து. அப்படி என்ன கேள்வி கேட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் பாரி திகச்சு நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கபிலரே யோசிக்கிறாரு. தொடர்ச்சியாக கதை கேட்டவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, கபிலர் கடைசியாக என்ன கேள்வி கேட்டதுக்கு பாரி கொஞ்சம் திகச்சிட்டு பதிலே சொல்லலை, அதுக்கடுத்த கபிலர் தொடர்ச்சியாக கேள்வியும் கேட்கலை அப்படிங்கிறது. கபிலர் கேள்வி கேட்டு பாரி பதில் சொல்லாமல் இருந்த அந்த கணம், அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒளிவாளை பார்க்குறதுக்கு அந்த குன்றுக்கு மேலே கூட்டிகிட்டு போனான்ல பாரி கபிலரை. அப்போ வந்து கபிலர் ஒரு கேள்வி கேட்பார், பாழி நகரத்தை பற்றி கேட்பார். அங்கே தான் அந்த வேளிர்களோட செல்வம் எல்லாமே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா அப்படின்னு கேட்பார். அந்த கேள்வி தான் அது. பாரியும் சொன்னான், குமரிக்கடல்லேருந்து வடதிசையோட எல்லை வரைக்கும் இருக்குது இந்த பச்சைமலை தொடர். இதில் வந்து 7-14 வேளிர்கள் இருக்காங்க. இந்த வேளிர் கூட்டம் வந்து தனக்கு கிடைக்கிற பெரிய செல்வம் எதுனாலும் சரி அதை வந்து பாழி நகரில் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அந்த பாழி நகரை வந்து உருவாக்குனது முருகன் தான் அப்படின்னா, அன்னைக்கு தான் கேட்ட கேள்விக்கு வந்து இன்னைக்கு பதில் வந்துருச்சு பாரிக்கிட்ட. அப்படியா, அந்த நகரை வந்து வேளிருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு கபிலர். ஒருத்தவங்களுக்கு தெரியக்கூடாத நிலப்பரப்பு ஒரு நகரம் அப்படிங்கிறது மண்ணில் எப்படி இருக்க முடியும்? நகரம் அப்படின்னா அது அங்கே அந்த பக்கம் போகிற வர எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே போகும். யாருக்குமே தெரியாத நகரம் அப்படின்னு ஒன்று எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது கபிலருக்கு. மண் மேலே இருக்க முடியாது, மண்ணுக்கு உள்ளே இருக்கலாம்ல அப்படின்னா பாரி. கபிலர் அப்படியே முழிக்கிறார், அந்த நகரம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது, மண்ணுக்குள்ளே வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டு இருக்குது. அங்கே தான் வந்து ஆதி காலத்திலிருந்து வேளிர்களோட செல்வங்கள், அதாவது பச்சைமலையோட வியக்கத்தக்க செல்வங்கள் எல்லாமே நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு வரோம். அந்த பாழி நகரை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை எவ்விக்கிட்ட தான் கொடுத்துட்டு போனான் முருகன். அன்னையிலேருந்து பரம்போட மக்கள் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா பாரி. ஓ, அப்போ இன்னும் பாதுகாக்கிறீங்களா? மற்ற வேளிர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா அவங்க அங்கே போயிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு கபிலர். பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்களோட பணி, மற்ற அனைத்து வேளிர்களுக்குமே அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரியும். ஓ, அன்னைக்கு சொன்னையே எவ்வியூர்லேருந்து மலைப்பாதை வழியாக போனால் பாழிநகர் போயிடலாம் நீ என்கிட்ட சொல்லிட்டேயே அப்படின்னாரு கபிலர் வேகமாக, ஒரு ஆர்வம் கண்டுபிடிச்சிட்டாராம். கபிலர் முடிக்கிறதுக்குள்ளே பாரி சொன்னான், அது வெளித்தோற்றத்துக்காக நாங்கள் வச்சுக்கிட்ட சிறு பாழி அப்படிங்கிற இடத்துக்கான பாதை, அது இல்லை உண்மையான பாழி, பெரும்பாழி இருக்கிற இடம் வேறு அப்படின்னா பாரி. ஒரு முடிச்சோட அந்த பதில் நின்றுச்சு. இப்போ கபிலருக்கு ஆர்வம் தாங்கலை, நிறையா கேள்வி கேட்கணும் பாழி நகரத்தை பற்றி, ஆனால் நேரடியாக கேட்கவும் முடியாது, ஆனால் கேட்காமல் இருக்கவும் முடியலை. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே கேட்டார், மலைப்பகுதியில் மண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த பாழி நகரம்னு நீ சொல்கிற, ஆனால் அப்படி இருக்கிற ஒரு இடத்த எல்லா காலங்கள்லேயும் நம்ம பாதுகாத்துற முடியுமா? கால ஓட்டத்தில் வந்து அது அழிஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னாரு. கபிலர் வந்து எவ்வளவு நிதானத்தோடையும் கூர்மையோடையும் பாழி நகரை பற்றி கேட்குறாரு, அதை நெருங்குறாரு அப்படின்னு பாரிக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. அந்த நகரத்தை இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை 1000 வருஷங்களானாலும் மண்ணுக்குள்ளே எவ்வளவு ஆழம் அதை புதஞ்சாலும் வேளிர் குலத்தவரால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா பாரி. மறுபடியும் கேள்வி கேட்டால் பாரிக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமை வந்துடும்ல, கபிலர்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது, ஆனால் குலத்தோட சில விஷயங்களை வெளிப்படையாக பேசவும் முடியாது, ஆனால் கேட்காம இருக்கிறது வந்து மனசுக்குள்ளே உருவாகிற ஒரு எண்ணத்தை வந்து மறைக்கிற செயல். தோழமையில் எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதை மறைக்கவே கூடாது, அது வந்து தோழமையே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கபிலர் சொன்னார், சரி எப்படி அப்படிங்கிற விளக்கம் நீ எனக்கு கொடுக்க தேவையில்லை பாரி அப்படின்ட்டார். கபிலரோட சொல் ஆற்றலை பார்த்து பாரியும் இப்போ வியந்துக்கிட்டான். எவ்வளவு திறனோடு அவர் வந்து என்ன முன்னால் நகர்த்தி அவர் பின்னால் வராரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொன்னான். அந்த நகருக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது புலவரே, அந்த அடையாளங்களை உருவாக்குனவன் வந்து முருகன்,
அந்த அடையாளங்கள் மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா கால ஓட்டத்தில் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். வானத்தில் இருந்துச்சுன்னா அப்படின்னா? இந்த கேள்வி வந்து அப்படியே கபிலர் இழுத்து நிப்பாட்டுச்சு. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்களானாலும் விண்மீன்களோட இருப்பிடங்கள் மாறவா போகுது? பாழி நகருக்கான குறிப்புகள் வந்து விண்மீன்களை வச்சு உருவாக்கப்பட்டது. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் சரி, மாதங்களோட நாள் வரிசையும் விண்மீன்களோட இட வரிசையும் தெரிஞ்சவனுக்கு அந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லை அப்படின்னா பாரி. மலை மக்கள் வந்து அறிவோட சிறந்த தொடக்கத்தை உருவாக்கினவங்க. சமவெளியில் இருக்கிற அரசுகள் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்படித்தான் கபிலர் வந்து நினச்சிருந்தார் ஆரம்பத்திலிருந்து. இப்போ வந்து அப்படியே திகைப்போட அடுத்த கட்டத்தில் இருக்கார். வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் தொலைஞ்சு போனது தான் இப்போ வந்து அபார ஆற்றல் கொண்டதாக அவருக்கு தோணுச்சு. விண்மீன்களை வச்சு திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் தான் அந்த கணியர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே விண்மீன்களை வச்சு நிலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அறிவு வளர்ச்சியோட ஆதி விதைகள் இன்னமுமே மலை மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு புரிய ஆரம்பித்தது கபிலருக்கு. இப்போ ஆனால் பாரி வந்து கபிலர் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க பாரி தொடர்ந்து பேசுகிறான். இந்த முதுவேனிற் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோட கதிரவன் இருக்கிறத வந்து விண்மீன்களோட சுழல் வட்ட கணக்கோட அடிப்படையில் முருகன் வந்து கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு முறையிலையுமே முருகன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சில கதைகள் வந்து சொல்லுவாங்க இங்கே பரம்பில் அப்படின்னு சொன்னான். என்ன கதை அப்படின்னாரு. பாரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். சொல்லலாமா அப்படின்னு வேற மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கபிலருக்கு வந்து புரிஞ்சுது. இந்த மலைத்தொடரில் 10 பேர் அதிசயங்கள் இருக்குது கபிலர் புலவர். அதில் கருநெல்லி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வார்த்தையை அப்படியே உன்னிப்பாக கேட்டுக்கிட்டாரு கபிலர். இது வந்து ஒரு அதிசய கனி. இந்த கருநெல்லியை சாப்பிட்டா பகலில் கூட விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கனி வந்து நெல்லிக்கனி. அதனால் கருநெல்லியை சாப்பிட்டு தான் பகலில் விண்மீனோட நகர்வை வந்து அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு குல நாகினிகள் கதை சொல்லுவாங்க அப்படின்னா. கபிலருக்கு திகைப்புலேருந்து வெளியில் வர முடியலை. எண்ணங்கள் அப்படியே கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற கதிரவனோட ஒளி, இப்போ வந்து காடு முழுக்க நிலச்சி இருக்கிற அந்த இருட்டை வந்து மஞ்சள் நிற ஆடை கொண்டு அப்படியே போர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஒளி. இப்போ முன்னால் நடந்து போய்கிட்டு இருக்கிற பாரி ஒரு பாறை இடுக்குக்கு உள்ளே அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டான், மறைஞ்சிட்டான் அப்படியே. என்ன இப்போ தான் அந்த பாறை இடுக்குக்குள்ளே கால் எடுத்து வச்சா அதுக்குள்ளே மறைஞ்சிட்டானே, அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டே கவனமாக காலை தூக்கி வைக்கிறாரு கபிலர். அந்த பாதை நீளமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தார். பெரிய பாறை ஒன்று வேற பாதைக்கு குறுக்கு இருக்குது. அந்த பாறை இருக்குல்ல குறுக்கு இருக்கு, அந்த பாறைக்கு பின்னாலிருந்து வெளிச்சம் தெரியுது. காலை கதிரவனோட ஒளி அப்படியே தெரிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, இருட்டுக்குள்ளே பாஞ்சு நுழைஞ்சு வர்ற ஒளிக்கதிருக்கு இணை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்து வெளிச்சம், அந்த ஒளி கீற்று எங்கேருந்து வருது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு கபிலர். ஒரு திருப்பம் அந்த பாறைக்கு பின்னால், அந்த திருப்பத்தில் இருந்து தான் வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பத்தில் தான் எல்லாம் இருக்குது. இணை சொல்ல முடியாதவை அப்படிங்கிற சொல்லோட முழுமையை இயற்கை வந்து அவருக்கு காமிக்குது. என்ன இருக்குது தெரியுமா? இந்நேரம் கதை கேட்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே திருப்பத்தில் திரும்பினதும் முருகன் பார்த்தது என்ன? வட்ட வடிவ பசுங்குடுவை மாதிரி கண்ணுக்கு முன்னால் பறந்து விரிஞ்ச ஒரு புல்வெளி. ரெண்டு கைகளை நீட்டி இந்த புல்வெளியை அணைச்சு பிடிச்சிக்கிட்டு சுற்றி இருக்கிற மலை குன்றுகள். கதிரவனோட ஒளி அப்படியே பொழிய ஆரம்பிக்கிறப்ப கலைய ஆரம்பித்த இணை பறவைகளோட ஓசை. காற்று முழுக்க மிதக்குது நரந்தம்புல்லோட மனம்.
கபிலர் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார். கொஞ்சம் தள்ளி விலகி நின்றுக்கிட்டு அவரோட முகத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக நின்றுக்கிட்டு இருந்தான் பாரி. இப்போது பரம்பு நாட்டில் கார்காலத்தோட முது மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அடமழை ஆரம்பிச்சிடும். மழை நீரோட கணம் தாங்காமல் இலையும் இரவோட குளிர் தாங்காமல் மலையும் நடுங்கும். கபிலருக்கு எலிமயிர் போர்வை நெய்கிற பணியும் முடிய போகுது. தப்பிச்சு போக முடியாத பேர் எலியோட முடியை வச்சு தொல் புலவன் பொருத்தப்பட இருக்கான். அவனையும் தப்பிச்சு போகாமல் அங்கேயே வைக்கிறதுக்காக அந்த நாளுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கபிலரோட மனசு நரந்தம்புல் மேட்லேயும் கார்த்திகையோட கணக்குகள்லையும் மொழியோட புதர்கள்லையும் போய் மாட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் அதோட ஆழம் வந்து வசப்படலை, அதனால் வெளியில் வர முடியல. நீலன் வந்து தனிமயக்கி மூலிகையை கொடுத்து கதையை மறக்க வச்சான். இந்த பாரி மீதம் இருக்கிற கதையை சொல்லி கதையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டான். மறதிக்கும் நினப்புக்கும் நடுவில் ஒரு பெரிய வேட்டையை தன்னந்தனியாக நடத்திக்கிட்டு இருக்காரு கபிலர். அந்த மீண்டு வர முடியாத அந்த மனநிலையோட தான் பிள்ளைகளுக்கு பாடம் கூட சொல்லி கொடுத்தாரு. அங்கவையோட கேள்வி வழக்கம் போல் அறிதல் வழியாக தான் இருந்துச்சு. மற்ற எல்லாருமே ஆர்வமாக படித்தாங்க. அதே மாதிரி நம்ம மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துருச்சு. நீலனை பார்க்காம ரொம்ப நாள் விலகி இருந்தது இப்போ தான். ஆனாலும் தன்னோட பேரையும் நீலனோட பேரையும் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டா கபிலர்கிட்ட. அவளுக்கு வந்து அது ஒரு அளவற்ற மகிழ்வு. நீலனோட ரகசியம் ஒன்று அவளுக்குள்ள அடங்கிட்டதா அவளுக்கு ஒரு நினப்பு. தன்னோட விரல்கள் வழியாக நீளிற கோடுகளுக்குள்ள நீலன் அடங்கிட்டான் அப்படின்னு நினச்சி அதை தடவி தடவி பார்த்து சந்தோஷப்பட்டா எழுதுனது. நம்ம வேட்டூர் பழையனோட சேர்ந்து எல்லாரும் கிளம்புறதா தான் முத முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேக்கன் வந்து பழையனை இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே எவ்வியூர்லேயும் இருக்க சொல்லிட்டாரு. அதனால் வீரர்கள் கொஞ்சம் பேரோட மயிலா மட்டும் எவ்வியூர்லேருந்து புறப்பட்டா. அவன் முகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் கபிலருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நீலன் தான் எப்படி குன்றுகளுக்கு இடையில் ஆடுற ஊஞ்சல் அவரோட பார்வைக்கு தெரிஞ்சது. இந்த உவமை ஞாபகம் இருக்கா? மொத மொத நீலன் வந்து சொன்னப்போ அதோ என்னோட காதலி வந்து அந்த மலை குன்றில் இருக்கா அப்படின்னு, தூரத்தில் ஒரு மலை குன்று காமிச்சதுமே கபிலர் வந்து நினப்பார்ல, தினமும் போய் அவளை பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றான், அப்போ அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கான் நீலன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோணும். அந்த ஊஞ்சல் வந்து இப்போவும் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற சாமப்பூ வந்து அரும்பு விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாமப்பூ அரும்பு விட ஆரம்பிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தேக்கன் வந்து காடறிதல் அப்படிங்கிற பயிற்சிக்காக பசங்களை கூப்பிட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் வந்துருச்சு. அதனால தான் அந்த தேக்கன் வந்து பழைய செய்திகள் சிலவற்றை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பழையனை வந்து இங்கே இருக்க சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தென் திசை தளபதி கூழையன் வந்து ஏகப்பட்ட செய்திகளை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான். பரம்புக்கான ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. கோளூர் சாத்தானோட கைகளை வந்து முடியன் வெட்டுனதுனால இந்த சேரர் குடிகள் குட்டநாடு குடநாடு அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம தான் வழிவகுத்துட்டோம். பாண்டியன் சோழன்லாம் கூட கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, ஆனால் இந்த சேரர்கள் வந்து பக்கத்தில் மலைத்தொடரோட அடுத்த குன்றில் தான் அவங்க காலடி இருக்குது. இந்த சேரர் குடி ரெண்டு பேரும் சேர்ந்து பரம்பு நோக்கி படைகள் அனுப்புறதுக்கு வந்து ஒரு சில குன்றுகளில் வந்து பாதை அமைச்சிட்டு வர்றாங்க, நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்திகள் வந்ததுக்கு அப்புறம்தான் பேரழி வேட்டைக்கு பாரி ஏன் எல்லா நாளும் கூட வந்தான் அப்படிங்கிறது உதிரனுக்கு புரிஞ்சுது. பேரெலி அதிகம் இருக்கிற இடங்களை விட்டுட்டு மலைகளோட பல திசை வழியாக ஏன் பயணப்பட வச்சான் அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது. சேரர்கள் எந்தெந்த குன்று வழியாக நுழைஞ்சு பாதை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பாரி வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டான். இதை வந்து தேக்கன் மூலமாக தெரிஞ்சுக்கவும் அப்படியே உதிரனுக்கு ஆச்சரியம். நம்ம கூட எலி பிடிக்க வந்தான்லாம் நினச்சோம் அப்படின்னு நினைக்கிறான். கழுகோட மூக்கு மாதிரி பாரியோட கவனிப்பு. எவ்வியூர்லேயே இருந்தால் கூட பரம்பு மலையோட 8 திசையிலையும் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு துல்லியமாக கவனிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ கூழையன் அனுப்பின செய்தி பாரியோட கவனம் ஒரே மாதிரி இருக்குது. பாதை அமைச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு கூழையன்கிட்ட செய்தி வருது. ஏற்கனவே எங்கெங்கே என்ன பாதை போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற விவரம் பாரிக்கிட்டே இருக்குது. சேரன் வந்து மேலே ஏறி வர்றதுக்கு எல்லா வகையிலையும் ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது.
இப்போ பரம்பு மலையில் இந்த நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு இல்லையா? சேரர்கள், இந்த குட்டநாடு குடநாடுன்னு ரெண்டா பிரிஞ்சு கிடந்த சேரர்கள் வந்து ஒன்று சேர்ந்து பரம்பு மலை மேலே போர் தொடுக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. இந்த சூழலில் வந்து இந்த எவ்வியூரோட ஆசான் தேக்கன் வந்து இந்த காடறிதல் பயிற்சிக்காக பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு போகணுமா? ஏன்னா அவர் மேலே வந்து படைகளுக்கு மிக்க நம்பிக்கை உண்டு. அவர் வந்து வழி நடத்தணும். அதனால் வேற ஏதாவது ஒரு புது ஆசானை அனுப்பலாம் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. ஆனால் அந்த முடிவையும் தேக்கன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் பாரி. தேக்கன்கிட்ட போய் கேட்டால், இந்த முடிவை வந்து சாமப்பூவோட அரும்பு துளிர்க்கிறதுக்கு முன்னாலேயே எடுத்திருக்கணும். எனக்கான வாசனையை வந்து அது கொடுத்துருச்சு. நான் அதோட அனுமதியை நுகர்ந்துட்டேன். அதனால் இனிமேல் பயணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்ட்டாரு தேக்கன். அவருக்கு பழையன்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பரம்போட கீழ்த்திசை ஊர், அங்கே இருக்கிற வீரர்களோட திறமையை பற்றி பழையனுக்கு தான் நல்லா தெரியும். அதனால் இருக்க சொல்லி நாள் கணக்கில் ரெண்டு பேரும் பேசினாங்க. இந்த பழையனோட மனநிலை வந்து வேற மாதிரி இருக்கும், தேக்கனோடது மாதிரி இருக்காது. திட்டமிடல், முன் தயாரிப்பு இதெல்லாம் செஞ்சு ஒரு போர் நடந்துச்சுன்னா அப்படித்தான் அரச முறை போர் வந்து அப்படி தான் நடக்கும். ஆனால் நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும்? நம்ம போர் முறை வேற மாதிரி. போர் தொடங்குறப்ப தான் அந்த முறை வந்து ஒரு தானாக ஒரு வடிவம் கொள்ளும். போர் அப்படிங்கிறது நிகழ்கிற இடம், தன்மை, சூழல் இதை வச்சு தான் நடத்தப்படுறதே தவிர வீரர்களை மட்டும் வச்சு நடத்தப்படுறது கிடையாது. அந்த கணத்தில் எடுக்கப்பட வேண்டிய முடிவு அப்படின்னு நிறையா இருக்கும். அதை வந்து முன்கூட்டியே எடுத்து வைக்கிறது வந்து அறியாமை அப்படின்னாரு பழையன். நம்மளை பேரரசுகள் சுற்றி இருக்காங்க. நம்ம மரபுப்படி நம்ம போர் செய்வோம். ஆனால் அவங்களோட போர் உத்திகள் என்ன அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு ஏற்ப ஆயத்தங்களும் நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்னு வாதாடுறாரு தேக்கன். முன் தயாரிப்பு செஞ்சு போற அணுகிற முறைக்கு வந்து பழையனால் பொருந்த முடியல. இந்த வேலையை வந்து கூழையன்கிட்ட கொடுத்துரு, போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய வேலை என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரால் இதுக்கு சரியாக வரமாட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். நீ சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் இடையில் அதிகமான இடம் இல்லை அப்படின்னாரு தேக்கன். அதாவது முன் தயாரிப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, போர் தொடங்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு பழையன் சொல்கிறத மறுத்து சொல்கிறாரு. எந்த கணம் வேணாலும் போர் தொடங்கலாம் அப்படின்னு. ரெண்டுக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் சரி, நான் ஏன் முன்னக்கூட்டியே ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு ஆற்றலை வீணடிக்கணும் அப்படின்ட்டாரு பழையன். சரி, இந்த பழையனோட பேச்சில் மட்டுமில்லை, எதுலேயே ஜெயிக்க முடியாதுன்னு தேக்கனுக்கு தெரியும். உண்மையில் தேக்கன் நடத்துகிற இந்த விடாப்பிடியான போராட்டம் அப்படிங்கிறது அவரோட மனநிலையோடு தான். நல்ல திட்டமிட்ட போர் முறையை வந்து இதெல்லாம் வீண், எதுவுமே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக ஒதுக்க முடியாது. இயற்கையோட பல அமைப்புகள் வந்து நல்ல ஒரு திட்டமிட்ட ஒருங்கிணைப்பை கொண்டு தாக்குதல் தொடுக்குது. இந்த எடுத்துக்காட்டை நம்ம அந்த பழையன்கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கு பதிலுக்கு வந்து ஓராயிரம் எடுத்துக்காட்டுகளை பழையன் சொல்லுவார். அதனால் பதில் சொல்லலை தேக்கன். இவங்க ரெண்டு பேரோட உரையாடலில் இப்போ ஒரு அமைதி. ஆனால் பரம்பு மலையோட சூழலில் இந்த அமைதி இப்போ இல்லை. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.